ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்தியான சட்னின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பச்சை வெங்காய சட்னி, அது சின்ன வெங்காயம் போட்டு செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். இது கூட வந்து நான் ஒரு சொலை புளி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு சட்னிக்கு தேவையான உப்பு, இப்போ கல் உப்பு சேர்த்துட்றேன். கல் உப்பு சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மிளகாய் பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நான் ஒரு முழு பூண்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துறேன். இதை போட்டுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருந்துறேன். இப்போ பாருங்க, சட்னி நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இந்த சட்னி பாருங்க, தாளிச்சிட்டு நம்ம கொஞ்சம் மெத்துன்னு தோசை சுட்டுட்டு இந்த சட்னி தடவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லியும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக 4 இட்லி சாப்பிடுவோம், இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவோம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கிற புண்ணை ஆற்றும். ஏன்னா குளிர்ச்சி சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்குங்க. சின்ன வெங்காயம் வந்து நாம் வந்து வதக்காமல் பச்சையாக அரைக்கும் போது அது பார்த்திங்கன்னா நம்ம கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும். அதனால் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சட்னி ஆச்சு. நம்ம காரம் கம்மியாக வேணால் நம்ம மிளகாயை குறைச்சி கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றுறேன், ஏன்னா அப்போ தான் அந்த காரம் இல்லாமல் இருக்கும். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் தேங்காய் கூட பிடிச்சா ஊற்றிக்கோ, இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இது பொரிய ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பச்சை வெங்காயம் சின்ன வெங்காய சட்னி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.